மனதை வெல்லுதல். சிவசூத்திரம். ஆத்மா ஒரு நாட்டியக்காரன். உங்கள் ஆழ்மனமே நாடக மேடை. மனதை வெற்றி கொண்டால் வாழ்வில் சாரத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவர் தன்னை உணர்ந்து கொள்ளும் போது விடுதலை தானே வந்து சேருகிறது. விழிப்புணர்வு ஒருவரின் இயல்பு நிலையாகும். தன்னை உணர்ந்தவர் தன்னை விட்டு விலகி நிற்க முடியும். விலகி நிற்கும் நிலையிலும் அவருக்குள் தங்கியிருக்கவும் இயலும். நடனமாடும் ஒரு கடவுளையே நான் எப்போதும் கடவுளாக நம்புவேன். சோகமான கடவுளை நம்புவது வியாதிக்கார மனிதனை நம்புவதற்கு சமம். நீங்கள் சோகத்துடன் இருந்தால் உங்கள் கடவுளும் சோகமாகவே இருப்பார். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தால் உங்கள் கடவுளும் சந்தோஷமானவராகவே இருப்பார். உங்களைப் போலவே உங்கள் கடவுளும் தோற்றம் பெறுகிறார். படைப்பு என்று உங்கள் சுய பார்வையின் விரிவாக்கம்தான் நடனமாடும் கடவுளை நம்பாத வரை நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்கப் போவதில்லை. ஆத்மா ஒரு நாட்டியக்காரன். நடனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் சில விஷயங்களை தெரிந்து கொண்டாக வேண்டும். ஒரு செயலை செய்பவரும் அந்த செயலும் ஒன்றாக கலந்து போய்விடுவது நடனத்தில் மட்டும்தான். நடனமிடும் மனிதரும் நடனமும் ஒன்றாகி போவது நடனக்கலையில் மட்டும்தான் சாத்தியம். அந்த இரண்டையும் தனித்தனியே பிரிக்க இயலாது. உருவாக்குதல் என்பது படைப்பின் நடனமாகும். ஒவ்வொரு கணமும் படைப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கணமும் படைப்பு என்ற தொடர் நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அனைத்தும் புதியவை. இருந்தும் இல்லாமலும் இரு நிலைகளிலும் நடக்கும் நடனமே தெய்வீகமாகும். நீங்கள் எது செய்தாலும் அதிலிருந்து விலகிவிட முடியாது. நீங்கள் நோய்வாய்ப்பட்டால், நீங்கள் பேரானந்த நிலை எய்தினால் அதுவும் ஒரு தேர்வுதான். அதற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. இது உங்கள் வாழ்க்கை. அதற்குள் வேறு யாரும் இல்லை. நீங்கள் சிரித்தால் நீங்கள் மட்டும்தான் சிரிக்கிறீர்கள். நீங்கள் அழுதால் நீங்கள் மட்டும்தான் அழுகிறீர்கள். அதற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. நானே எஜமானன். அதை உருவாக்கியவன் நான் தான். எனது செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பு என்ற உண்மை மனதில் உரைத்தால் அது உங்கள் வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிடும். மற்றவர்களை மாற்றுவது உங்கள் கையில் இல்லை. உங்களை மாற்றிக்கொள்வதுதான் உங்கள் கையில் இருக்கிறது. விதி உங்கள் தலைக்கு மேலே நின்று கொண்டு அதிகாரம் செய்கிறது. நடக்கும் செயல்கள் எல்லாம் கடவுள் சித்தப்படியானவை என்று எண்ணினால் நீங்கள் பிறரை சார்ந்திருக்கும் வெறும் இயந்திரம்தான். உங்கள் கவலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, நான் சுதந்திரமானவன் என்ற முடிவுடன் இருங்கள். அவ்விதம் முடிவு செய்த நாளிலேயே உங்களிடம் மாற்றம் ஏற்பட்டுவிடும். வாழ்வை எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதில்தான் விஷயம் அடங்கியிருக்கிறது. அதை நீங்கள்தான் உருவாக்குகிறீர்கள். அதை கவனிக்கிறீர்கள். அதில் குறுக்கீடு செய்யவும் முயல்கிறீர்கள். நீங்கள் முற்றிலும் தனித்திருக்கிறீர்கள். உங்கள் உலகிற்குள் யாரும் நுழைவதில்லை, நுழையவும் முடியாது. நடக்கும் அனைத்திற்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பு என்று உணரும் போது வருத்தம் தோன்றாது. நீங்கள் உங்கள் துயரக் கதைகளைச் சொல்லி சித்திரவதை செய்யலாம். நானும் பதிலுக்கு எனது துயரக் கதைகளை சொல்லி சித்திரை செய்வேன். எனவே இருவரும் சமமானவர்கள். பேசுவோர் பிறரிடம் இருந்து இரக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். பிறரிடம் இருந்து நீங்கள் அன்பை ஒருபோதும் பெறுவதில்லை. இரக்கத்தை எதிர்பார்ப்பது குப்பைக்கு சமம். இரக்கம் என்பது போலியான அன்பு. உங்களுக்கு நிஜமான அன்புதான் தேவை. அன்பு செலுத்துபவர் மட்டுமே அன்பை சம்பாதிக்கும் தகுதி பெறுகிறார். வாழ்வில் அன்பை பெற்றவர் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொள்கிறார். அவர் பேரானந்த நிலையை எட்ட மிகவும் தகுதியானவர்.
உங்கள் காரியங்களுக்கு நீங்கள்தான் பொறுப்பு, அதற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. அந்த பொறுப்பு உங்களுக்கு பெரிய சுமையாக இருக்கிறது. உயிரின் மையமாக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமே அதற்கு பொறுப்பு. ஆத்மா ஒரு நடனக் கலைஞன். நீங்கள் எதை செய்தாலும் அது உங்கள் செயலாக இருக்கிறது என்பதாகும். அது உங்களிடம் இருந்தே வெளிப்படுகிறது. நீங்கள் நிறுத்தினால் அந்த செயல்கள் காணாமல் போய்விடும். ஆத்மா ஒரு நடனக் கலைஞன். உங்கள் துன்ப நடனத்தை நீங்கள் நிறுத்தினால் வழியும் வேதனையும் தரும் வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் நடனம் நின்றுவிடாது, அதன் வடிவம் மட்டுமே மாறும். நடனம் நின்று விடுவதால் அவர்கள் நகரும் சவங்கள் போல் ஆகிவிடுகிறார்கள். முதலில் அவர்கள் துயரத்திலிருந்து தப்பியோடினார்கள், கூடவே சந்தோஷமும் காணாமல் போய்விட்டது. சந்தோஷம் என்பது சாதாரண வாழ்க்கையில்தான் இருக்கிறது. உலகில் இன்பதுன்பம் இரண்டும் இருக்கிறது. இன்பத்தை கைப்பற்றி கொண்டு துன்பத்தை விரட்டிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். உண்மையான சாது இன்ப துன்பம் இரண்டையும் உதறிவிடுகிறார். இரண்டையும் உதரும்போது இரண்டையும் உதரும்போதுதான் கவலையும் விழுந்து விடுகிறது. இப்போது புதிய பரிமாணத்துடன் கூடிய ஒரு நித்திய பயணம் துவங்குகிறது. அதை நீங்கள் பேரானந்த நிலை, அமைதி, நிர்வாண நிலை என்று எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். பேரானந்தம் என்பது பிரகாசமான ஒரு விழிப்புணர்வு நிலையாகும். ஆனால் அங்கே மகிழ்ச்சி, துயரம் என்ற எதுவும் இருக்காது. அந்த நிலையில் கவலையின் சாயலில் தோற்றம் அளிக்கும். அங்கே ஒளியிருக்கும் அது சந்தோஷம் அல்லது துயரம் சார்ந்த ஒளியல்ல. மகிழ்ச்சியை ஹோமியோபதி மருந்து போல அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அலோபதி மருந்து போல நிறைய சாப்பிடக்கூடாது. மருந்தை சிறிய அளவில் தருவது போல மகிழ்ச்சி வருத்தம் இரண்டையும் சிறிய அளவிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்தோஷம் வரும்போது மன இறுக்கம் தோன்றுகிறது. வெப்பமும் கிளர்ச்சியும் அதிலிருந்து வெளிப்படுகின்றன. துயரமும் ஒரு இறுக்கம்தான். பேரானந்தம் என்பது மனக்கிளர்ச்சி இல்லாத நிலையாகும். அங்கே ஒளி உண்டு, வெப்பம் இருக்காது, நடனம் இருக்கும், கிளர்ச்சி இருக்காது. எந்த ஓசையும் இல்லாமல் நடனம் அமைதியாக நடக்கும். அந்த நடனம் சோர்வு ஏற்படுத்தாது. அது உடல் சார்ந்ததல்ல. ஆனால் இன்பமும் துன்பமும் உடல் சார்ந்தவை. உண்மையான சாது தனக்கு ஒன்று கிடைத்தால் அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பார். உணவு கிடைக்காவிட்டாலும் பட்டினி கிடக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று ஆண்டவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு நடனமாட ஆரம்பிப்பார். எது கிடைத்தாலும் அதை அவர் பகிர்ந்து கொள்வார். அவரே உண்மையான சாது. கிடைத்ததை அவரே வைத்து கொண்டால் அவர் ஒரு குடும்பஸ்தர் போன்றவராகிறார். சேமித்து வைத்தாலும் அவர் லௌகீகவாதிதான். பகிர்ந்து அளித்தால் மட்டுமே அவர் சாது. கிடைக்கும் பொருள் பேரானந்தம், ஞானம், தியானம் போன்ற எதுவாயினும் அதை பிறருடன் சாது பகிர்ந்து கொள்வார். பொருட்களை பகிர்ந்து கொண்டால் அதன் அளவு குறைந்து போகின்றன. எனவே ஜனங்கள் பொருட்களை பாதுகாக்கிறார்கள். பகிர்ந்து கொடுத்தால் எதுவுமே மிச்சம் இருக்காது. உலகில் எல்லாமே அளவோடுதான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆன்மா சார்ந்த அக உலகில் தட்டுப்பாடு என்பதே கிடையாது. பொக்கிஷங்கள் கணக்கின்றி கொட்டி கிடக்கின்றன. கொடுக்க கொடுக்க அவை மேலும் மேலும் வளர்கின்றன. எந்த அளவு இறைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீர் ஊறிவிடுகிறது. அது எல்லையற்ற ஒரு சமுத்திரம். அற்ப திருப்திகளால் பயன் ஏதும் இல்லை. திருப்தியின் உள்ளே கவலை பதுங்கியிருக்கிறது. திருப்தியுள்ள மனிதரே
சந்தோஷமான மனிதர் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்வது தவறு. மனிதர்கள் சந்தோஷமாக இல்லை. சந்தோஷமாக இருப்பதாக நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள். உள்ளே மகிழ்ச்சியற்றே காணப்படுகிறார்கள். திருப்தி என்ற முகமூடி தடித்து கொள்கிறார்கள். திருப்தி மகிழ்ச்சியை தராது. அதுவும் உலகிற்காக கவலையின் ஒரு அங்கம்தான். மனம் செத்துப்போன நிலையில் இருக்கிறது என்பதன் அடையாளம் திருப்தி. சாதுவுக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தால் பகிர்ந்தளிப்பார், இல்லாது போனால் நன்றி கூறுவார். எளிமையாக வாழ்ந்து விரதம் அனுஷ்டிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக அவர் நினைப்பார் என்று இப்ராஹிம் கூறுகிறார். பக்தி நெறியில் நடக்கும் ஒருவரின் மகிழ்ச்சியை ஒருபோதும் அழித்துவிட முடியாது. அற்பமான விஷயங்கள் உங்களை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. உங்கள் உதவியின்றி காரியங்கள் நடக்காது என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் இல்லாவிட்டால் உங்கள் மனைவி, மக்கள் என்ன ஆவார்கள்? இந்த எண்ணம் உங்கள் ஆணவத்திற்கு ஆதரவு அளிக்கிறது. நீங்கள் அவசியமானவர். உங்களால் தான் அனைத்தும் நடப்பதாக நம்புகிறீர்கள். நீங்கள் இல்லாவிட்டாலும் காரியங்கள் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கின்றன, நடக்கும். நீங்கள் தவிர்க்க முடியாதவர் என்று வீண் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். திருப்தி என்பது முதலுதவி, காயத்தை குணப்படுத்தும் சிகிச்சை அல்ல. உண்மையான இறைநேசர் திருப்தி பற்றி கவலைப்படுவதில்லை. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர் ஆனந்தமாக இருக்கிறார். எது கிடைத்தாலும் அதை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியடைகிறார். எதுவும் கிடைக்காது போனாலும் ஆனந்தமாக நடனமாடுகிறார். ஆன்மாவின் சிறப்பு நடனமாடுவதே ஆகும். இரண்டு வகைகளில் அது நடனமாடுகிறது. கவலை என்ற வலையை பின்னும் வகையில் ஒரு நடனம் இருக்கும். கவலை காற்றில் கலந்திருக்கும், சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கும். அடுத்ததாக ஒளி நிறைந்த ஒரு நடனமும் இருக்கும். எங்கும் மலர்கள் மலரும் விதமாக அது அமைந்திருக்கும். சந்நியாசம் என்பது ஆனந்த நடனமாகும். லௌகீகம் என்பது துயர நடனமாகும். நரகம் என்பது எங்கும் இல்லை. சொர்க்கம் என்பதும் தனியாக எங்கும் இல்லை. நடனமாடும் தரை எவ்வளவு மிருதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடனம் தெரியாவிட்டால் எப்படி ஆட முடியும்? நடனம் தரையின் மிருது தன்மையை சார்ந்து இல்லை. நீங்கள் நடனம் பயில்வதில்தான் இருக்கிறது. யாரும் உங்களுக்கு நடனத்தை கற்பித்து விட முடியாது. நீங்கள் தனித்திருக்கிறீர்கள். வாழ்வின் நடனம் உங்களுக்குள் நடக்கிறது. வெளியில் உள்ள கைகளால் அதை கற்றுக் கொடுத்திட இயலாது. உங்களுக்குள் உங்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. அங்கே நீங்கள் மட்டுமே தனித்திருக்கிறீர்கள். மற்ற அனைத்தும் வெளியே இருக்கின்றன. துயரமும் மகிழ்ச்சியும் ஆத்மா நடனமாடும் இரண்டு வகை நடனங்களாகும். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இல்லை என்றால் தவறான நடனத்தை கற்று வைத்திருக்கிறீர்கள் என்று பொருள். உடனே சரியானதற்கு மாறுங்கள். குற்றம் சொல்வதை முதலில் நிறுத்துங்கள். கவலை ஏற்படும் போது பார்வையை உள்முகமாக திருப்புங்கள். நிலத்தை தரிசாக போட ஏன் பயப்பட வேண்டும்? தியானம் என்பது தரிசு நிலம் போன்றது. விவசாயி கொஞ்ச காலம் நிலத்தை வெறுமனே போட்டு வைப்பது போன்ற நிலைதான் தியானமாகும். சொர்க்கம் நரகம் என்ற இரண்டு விதைகளுக்கும் இடைப்பட்ட வெற்றி நிலைதான் தியானம். அந்த நிலையில் கொஞ்ச காலம் இருக்க விடுங்கள். தவறானதை செய்வதை விட எதையும் செய்யாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். சரியானதை கற்றுக்கொள்ளும் வரை எதுவுமே செய்யாதிருங்கள். சற்று சும்மா இருந்து பாருங்கள். அதுதான் தியானம். அப்போது ஏதாவது ஒன்றை செய்யும் பழைய பழக்கம் விலகிவிடுகிறது. எதுவும் செய்யாமல் அமர்ந்திருக்கும் போது உங்களால் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடியும். இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதே தியானம். மெதுவாக கவனிக்க ஆரம்பியுங்கள்.
உங்கள் பார்வை கூர்மையடையும், ஆழமாக உள்ளே பிரவேசிக்கவும் செய்யும். வாழ்வில் இதுவரை நடந்தவை எல்லாவற்றிற்கும் நீங்களே காரணம் என்பது புரியும். இந்த புரிதல் ஏற்படும் போது அர்த்தமற்ற காரியங்கள் செய்யும் செயல் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஆன்மீகமே பேரின்ப நிலையாகும். இறைவனை போற்றி துதித்து கொண்டாடும் செயலாகும். இறைமை என்ற பெரிய திருவிழாவுடன் இணைந்து பங்கு கொள்வதாகும். இறை நலனத்துடன் கலந்து போய்விடுவதாகும். உண்மையான ஆன்மீகம் எப்போதும் மகிழ்ச்சி தருகின்ற நடனமாகவே இருந்து வருகிறது. அது பேரானந்த நிலையை சார்ந்து அமைந்திருக்கிறது. நடனம் வெளியே எங்கும் நடப்பதில்லை, உங்களுக்குள் அது நடக்கிறது. உங்கள் ஆழ்மனமே நாடக மேடை. நீங்கள் எப்போதும் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். முழு நாடகமும் உள்ளேயே நடக்கிறது. உங்களுக்குள் ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கிறது. செயல்பாடுகளுக்கான விதைகள் உங்களுக்குள் இருக்கின்றன. அவை குறித்த தகவல்களை எதிரொலி வாயிலாகவே வெளியே கேட்டறிய முடியும். கவலை வெளியே இருந்தால் தவறான படச்சுருள் உங்களுக்கு பின்னால் உள்ள ப்ரொஜெக்டரில் இருப்பதாக அர்த்தம். படம் ஓடும் திரையை மாற்றுவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. உள்ளே இருந்து வெளியே வரும் படச்சுருள் தப்பானதாக இருந்தால் திரையில் அதே காட்சிதான் மறுபடியும் தெரியும். நீங்கள் எதை திரும்ப திரும்ப செய்கிறீர்களோ அதன் எதிரொலிதான் நாலாபுரமும் கேட்கும். உலகம் என்ற திரையில் அந்த படம் பிரதிபலிக்கவும் செய்கிறது. எப்போது விழிப்படைந்து வீடு வந்து சேரப்போகிறீர்கள்? துயரம் தரும் படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? இரண்டு படகுகளில் ஒரே நேரத்தில் பயணம் செய்யும் மனநிலையில் நீங்கள் இருக்காதீர்கள். அது துயரத்தை மேலும் அதிகரிக்கவே செய்யும். நீங்கள் தடுமாட்டத்தில் இருக்காதீர்கள். உங்களுடைய இரண்டு படகுகளும் வெவ்வேறு திசையில் போகின்றன. ஏதாவது ஒரு வழியில் பயணம் செய்யுங்கள். லௌகீகம் என்ற படகில் இருந்து விடுபடுங்கள். ஆனால் முற்றிலும் அதை உதறிவிட வேண்டாம். ஒரு காலை நீங்கள் புத்த நிலை என்ற படகில் வைத்து கொண்டிருந்தால் புற உலகில் வாழ்ந்து காலம் தள்ள முடியாது. லௌகீகம் ஆன்மீகம் இரண்டிலும் ஒரே நேரத்தில் கால் வைக்க விரும்புகிறீர்கள். இரண்டின் மீதும் ஒரே சமயத்தில் அக்கறை காட்ட முடியாது. நீங்கள் வெளியே பார்க்கும் அனைத்து விஷயங்களும் உங்கள் உள்ளே இருந்து வெளிப்படுபவைதான். உள்ளே இருந்து எது வெளிப்படுகிறதோ அதுவே உங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கிறது. உலக சுகங்கள் எல்லாம் வயதுக்கு தக்கபடி மாறுகின்றன. 30 வயதில் சிற்றின்ப சுகம் பெரிதாக இருக்கிறது. 40 வயதில் உணவின் சுவை உயர்ந்ததாக தெரிகிறது. 45 வயதில் மனிதர்களின் உடல் எடை கூடுகிறது. 60 வயதில் மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதே பெரிய காரியமாக தெரிகிறது. இந்த இன்பங்களுக்காக பல பிறவிகள் எடுத்து தொலைத்து விட்டீர்கள். இன்று வரை அதன் மூலம் எந்த லாபமும் கிடைக்கவில்லை. காம இச்சை இளைஞனின் கண்களில் வழிகிறது. உடல் இச்சை சம்பந்தப்பட்ட சில ஹார்மோன்கள் உள்ளே நிறைகின்றன. பெண்களை மட்டுமே அவன் பார்க்கிறான். நாலாபுறத்திலிருந்தும் காம இச்சை அவனை நெருக்குகிறது. எது உங்களிடம் தீவிரமாக இருக்கிறதோ அதுவே உங்கள் உலகமாக மாறிவிடுகிறது. ராக் என்ற அந்த சொல் மாயை என்றும் நிறம் என்றும் பொருள்படுகிறது. ராக் என்றால் ஏதோ ஒன்றுக்கு வர்ணம் பூசுகிறீர்கள் என்று பொருள். ஒரு பெண் அழகில்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களிடம் காம இச்சை என்ற வர்ணம் உள்ளது. எனவே அவள் அழகாக தோன்றுகிறாள். நான் செய்து கொண்டிருப்பது முட்டாள்தனமான காரியம் என்று எவர் ஒருவர் நினைக்கிறாரோ அவரே விழிப்புணர்வு பெற்ற மனிதராவார். நிறமும் முட்டாள்தனமும்
உங்களிடம் தீவிரமாக இருக்கும்போது நீங்கள் விழிப்புணர்வு பெற்றால் நல்லது.